சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் களமிறங்கியுள்ளன. முதலில் பாகிஸ்தான் பேட் செய்தது. 11 ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி சென்னையில் விளையாடுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. போட்டியை பார்க்க வந்த ரசிகர்கள் கடும் சோதனைக்கு பிறகே ஸ்டேடியத்தினுள் அனுமதிக்கப்பட்டனர். கருப்பு உடை, இந்திய தேசிய கொடி எடுத்துச் செல்ல ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. சில ரசிகர்கள் எடுத்து வந்த இந்திய தேசிய கொடியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஒரு போலீஸ்காரர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, பறிமுதல் செய்த தேசிய கொடிகளை குப்பை தொட்டியில் போட்டார். அங்கிருந்த ரசிகர்கள் சத்தம் போட்டதும் குப்பை தொட்டியிலிருந்து தேசிய கொடிகளை எடுத்து போலீஸ்காருக்குள் வைத்தார். இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் போது ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பியதை கோபாலபுரத்து வாரிசு அமைச்சர் உதயநிதி கண்டித்தார். கடந்த காலங்களில் பாகிஸ்தானில் நமது வீரர்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களை உதயநிதி மறந்துவிட்டார் போலும். திமுக அமைச்சர் பொன்முடியின் மகனும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவருமான அசோக் சிகாமணி திமுகவின் அரசியல் பிரச்சாரத்தை ஒரு படி மேலே கொண்டு சென்று இன்று நமது தேசிய கொடியை அவமதித்திருக்கிறார். சேப்பாக்கத்தில் இன்றைய போட்டிக்கு இந்திய கொடியை ஏந்திச் சென்ற ரசிகர்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. இந்த உரிமையை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கு யார் கொடுத்தது? நமது தேசிய கொடியை அவமதித்த போலீஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடந்த சம்பவத்துக்காக தமிழக மக்களிடம் திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் மூவர்ண கொடியின் புனிதத்தை இழிவுபடுத்திய ஊழல் திமுக அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.